எல்லாருக்கும் ஹை, வெல்கம் டு மை சேனல் சுபா. ரங்கநாத் நான் உங்க சுபஷி. ஸோ இன்னைக்கான வீடியோல நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ், 10 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருக்கேன். இதுல வந்து ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு அடிக்டான ரேண்டமான சில ப்ராடக்ட்ஸ் வந்து காட்ட போறேன். மேபி இது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேவைப்பட்டு அதோட லிங்க் இல்லை ஆல்டர்னேட்டிவ் லிங்க்ஸ் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்க. ரெண்டு நேரம் பேச வேணா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் முதல்ல நான் வந்து எனக்குன்னு சொல்லி நான் வாங்கின சன்கிளாஸ் வந்து இது வந்து நான் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்லேருந்து இந்த மாதிரியான ஒரு சன்கிளாஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி சன்கிளாஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக எப்போ எனக்கு ரொம்ப தோணுச்சுன்னா, அந்த மாதிரி நம்ம வெயிலில் ரொம்ப போகும்போது, அப்புறம் கண்ணெல்லாம் எனக்கு அந்த ரொம்ப வலிச்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ரொம்ப கூலிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து போகிறது ப்ரிஃபர் பண்ணுவேன். அதையும் தாண்டி வந்து நல்லா வந்து ஒரு ஃபோட்டோக்கெலாம் எடுக்கும்போது அதே மாதிரி ஒரு நல்ல லுக்குக்கு வந்து அது ஓவராலாக ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சரி மாதிரி நீங்கள் கேரி பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சன்கிளாஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நான் ஆஃபரில் வாங்கினேன், 1000 ரூபாய்க்கு மேலே தான் இது ஆஃபரில், ஆஃபரில் நான் வாங்கும்போது 700 something இதுக்கு வாங்கினேன். இது நான் வந்து இதோட லென்ஸ் கார்ட்டுக்கு வந்து இதோட ஆல்டர்னேட்டிவ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தராது வின்சென்ட் சேஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. லென்ஸ் கார்டோடது இது ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸோடது. நான் வாங்கினது 700 something தான், நான் ஆஃபர் தான் வாங்கினேன். அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சன்கிளாஸ் வந்து நான் வச்சுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கின ஃபஸ்ட்டு சன்கிளாஸ் எல்லாருக்குமே செட் ஆகும்னால வந்து கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஷேட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ரெண்டாவது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேர் ஆஃப் பாக்ஸில் வரக்கூடிய ஹூப் இயரிங்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்குமே இது வந்து பெருசாக நான் வந்து உடன்பாடாக இல்லை. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பேர்லு பேர்லோட சேர்ந்து இந்த மாதிரி பெரிய ஹூப்ஸ், அதுக்கப்புறம் மிட் ஹூப்ஸ் இதெல்லாம் இருந்தாலே போதும். அதுவும் இல்லாமல் மினிமலான ஒரு 3 இதுவும் கொடுத்துறாங்க. இந்த காம்போடலையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒன் ஷோல்டர் டாப்பு, ஆஃப் ஷோல்டர் டாப்பு, நார்மலாக ஒரு பெரிய பண்ணும் இது மட்டும் போட்டாலே ஒரு பெரிய ஆக்சசரி ஆட் பண்ணுது. வேறு எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக ஒரு லேயர் செயின் போகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு செக் ஆஃப் அப்படியே வாட்ச்லாம் நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. இது மட்டுமே உங்களுக்கு வந்து ஹோல் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றனால கண்டிப்பாக என்னால் வந்து ஹூப்ஸ் எல்லாம் முடிய முடியாது. ஏதோ ஒரு ஹூப்ஸாக அதை கண்டிப்பாக வச்சுப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஹூப்ஸுமே நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு சில்வரை விட இந்த மாதிரி கோல்டு ஹூப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன டைப் ஆஃப் ஹூப்ஸ்மே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு வேணானே பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 250 150 இந்த ரேஞ்சுக்கே நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இதோட எக்ஸாக்ட் லிங்க் கீழே தரேன், இது வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் எங்கே போனாலும் சரி ஒரு வாலெட் மட்டும் தனியாக நான் கேரி பண்ணிட்டே போக மாட்டேன். ஒரே ஃபோன், ஒரே ஹெட்ஃபோன், ஒரே இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா கொத்த ஒரே ஸ்லிங் பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து ஸ்லிங் பேக் ரொம்ப கன்வீனியன்ட், அந்த வகையில் எல்லா ட்ரெஸ்க்கும் போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்லிங் பேக் வித் லைட் எம்ப்ராய்டரியோட இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. எல்லாத்துக்குமே இது மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிருக்கேன், ரவுண்டாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் எல்லா வீடியோலையுமே பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு இதோட இருக்கும். நான் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, சூப்பராக இருக்குது. 1 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும், 1 வருஷம் மேலேயா என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே தரேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜிப் அண்ட் அதே சமயம் நல்லா இருக்குது. இது ரவுண்டாக இருக்கே தவிர உங்களுக்கு நிறைய பிடிக்காதவங்களாம் நீங்கள் சந்தேகப்பட வேணாம், நல்லாயிருக்கும். முன்னாடி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வராது. முன்னாடி நல்ல ஸ்டடியாக இருக்கும், உள்ளே நிறைய இடம் இருக்குது. அண்ட் இந்த ஒரு மாடல் கொடுத்துருக்காங்களே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நல்ல கிளாஸியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுப்பேன். எனக்கு ஸ்லிங் பேக் ரொம்ப கன்வீனியன்ட் கம்பேர் டு ஹேண்ட் பேக், டோட் பேக் அப்படிலாம். என்ன இருந்தாலும் சரி இது ஒன்றுத்தில் வந்து நம்ம எல்லா குட்டி குட்டி ஒரு ஷார்ட் ரெண்டுக்கு நம்ம பெரிய பேக் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்லிங் பேக், அதுவும் பிளாக் கலர் பேக் எல்லா ட்ரெஸ்க்கும் போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இது இல்லாமல் நான் முடிய முடியாது. இது அடிசான்னு நினைக்கிறேன் இந்த பிராண்டு. பட் இதிலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். பட் இதோட எக்ஸாக்ட் லிங்க் நான் கண்டிப்பாக தரேன், வேணா செக் பண்ணி பாருங்க. 500 ரூபாய்க்கு கீழே சம்டைம்ஸ் 250 ரூபா 300 ரூபாய்க்கு கூட இந்த பேக் கிடைக்கும். அதனால் வந்துட்டு சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். வந்து எனக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் அண்ட் டாப். ஸோ வந்து ஜீனை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம், அடிக்கிறவையில் ஜீன் போட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரௌசர்ஸ் பற்றி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ட்ரௌசர், நல்ல பிராண்டட் ட்ரௌசரே நம்ம வந்து கம்மியாக வாங்கிட்டு இருந்தேன் நான், காட்டி அப்படின்ற அந்த பிராண்ட்லேருந்து. நீங்கள் வந்து கண்டிப்பாக லிங்க் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து நிறைய இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அதில் தான் வந்து நான் போட்டு போனேன். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்க ஏரியா இருக்குது. பட் த சேம் டைம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிளாஸியாகவும் இருக்குது, ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது. எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணால் கூட ஜஸ்ட் ஒரு ட்ரௌசர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். காம்போவாக காட்டி பிராண்ட் நிறைய ட்ரௌசர்ஸே உங்களுக்கு கிடைக்கும். 650 இந்த ரேஞ்சுக்கு ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன். நான் வந்து பிளாக் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அதோட நீங்கள் ஷர்ட்டு இல்லைன்னா என்ன சொல்கிறது, டி ஷர்ட், ஒரு கேமி டாப், ஒன் ஷோல்டர் டாப், எது வேணால் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ காட்டின்ற பிராண்ட்லேருந்து இது பண்ணிக்க, அதுக்கு ஆல்ட்ரேஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷாப்பர் ஸ்டாப்பில் போய் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அவங்களே ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் உங்களோட விருப்பம் நீங்கள் ஆல்டர் பண்ணுறதா இருந்தால், பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணால் ப்ராப்பராக உங்களோட சைஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஹிப் சைஸ் ஹை வெயிஸ்டடாக இருக்கும், சூப்பர் ஹை வெயிஸ்டடாக இருக்கும். மற்ற பிராண்ட்லாம் நீங்கள் மால் எல்லாம் போய் அதே ட்ரௌசர் கேட்டிங்கன்னா சாரா ஹெச்எம்லாம் செம காஸ்ட்லியாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா 350 400 நான் சொல்கிறது ரொம்ப அதிகம். இந்த மாதிரி அமௌண்ட்டில் நீங்கள் தாராளமாக எடுத்துலாட்றதுனால கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரௌசர்ஸ் இப்போ வந்து நல்ல ட்ரெண்ட்லியும் இருக்குது, செம கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நிறைய கலர்ஸையும் கிடைக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் கிடைக்குது. ஜீன்ஸ் மாதிரி பூட் கட், மாம் ஜீன், பேப்பர் பேக் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ட்ரௌசர்ஸையும் கிடைக்கும், வேணா செக் பண்ணி பாருங்கள். இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் எல்லாம் முடிய முடியாது. என்னோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக, என்னோட பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு இந்த அண்ட்ராம் ரோலான்ஸ் அண்ட் பேசிக் அண்ட்ராம் ரோலான்ஸில் இந்த ஒரு நிவ்யா என்கிட்ட ஸ்டாக்கை பெருந்தே ஆனோம் அப்படின்ற மாதிரி அண்ட்ராம் ரோலான்ஸ் என்கிட்ட வரும்போது எனக்கு அந்த பேட் ஸ்மெல் நான்
நான் வந்து எப்பவுமே நான் நல்லா ஸ்மெல் பண்ண நினைப்பேன். அந்த மாதிரி வந்து பேட் ஸ்மெல் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அண்ட்ராம் ரோலால் கண்டிப்பாக ஒரு லைஃப் சேவியராக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்வெட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பேட் ஆர்டர் வரும். அதனால் வந்து அது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரெண்டு அண்ட்ராம் ரோலன்ஸ். இது நான் சொன்ன மாதிரி அந்த லைட்டன் பண்ண போது இது வந்து லைட்டனும் பண்ண போது அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிக்மெண்டேஷனே கம்மி பண்ணியிருக்கு, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அஃபோர்டபுள் அதான் மீன். ஸோ அதனால் வந்து ரெண்டு அண்ட்ராம் ரோலால் இது ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் எதுவும் செக் பண்ணி பாருங்க. நிவ்யாவில் வந்து அந்த ஒயிட்னிங் எனக்கு பிடிச்சிருந்து ரீசெண்டாக அந்த வீடியோவில் கண் பண்ணி ஆக்க சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. பர்ல் அண்ட் பியூட்டி என்னோட கிளாசிக் ஃபேவரட், அதனால் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கல. இதோட ரீசன் ஃபேவரட்டாக இருக்குது, எத்தனை மாதிரி கொடுத்தாலும் நான் வாங்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வேணா செக் பண்ணி பாருங்கள். எல்லா கேர்ள்ஸ் கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த பலவாட்டி பேசிட்டு உங்களுக்கு எனக்கு வந்து முடி கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒன்று முடிச்சு இந்த மாதிரி ரெண்டாவது வாங்கிட்டு இந்த பில்கிரிம்லேருந்து ஹேர் ஒரு ஸ்கேல்ப் செரும் இப்போ இருந்தாலும் அழுக்காக இருக்குது. அடுத்த நாள் நான் ஹேர் வாஷ் பண்ணணும், இன்றைக்கி விட்ட சோம்பேறித்தனத்தில் அப்படி பண்ணக்கூடாது. பட் அது அழகிட்டுனால் நம்ம சீக்கிரம் சரியாயிடும். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கேல்ப்பை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் இது பண்ணிட்டு அடுத்த நாள் வாஷ் பண்ண வேணாம். லைட் வெயிட்டாக இருக்குது. ரெண்டாவது பாட்டில் நான் வாங்கிட்டேன், இது ஒரு மாதம் வருது கிட்டத்தட்ட. அண்ட் இதுவுமே நான் ரெண்டாவது வாங்கிட்டேன், செமையாக இருக்குது. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் ஆப்வியஸ்லி எனக்கு வளருது. பட் இன்னும் நல்ல ரிசல்ட் தெரியறதுக்கு இன்னும் ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக்கேஜ் கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் ஃபால் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுது. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பேன்ல, எனக்கு அப்படியே அதை பார்க்கும்போது அந்த தண்ணி போகிற வழியில் பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ கொத்து கொத்தா முடி கொடுத்தேன். பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ ஹேர் நம்ம கோம் பண்ணும்போதும் சரி, ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்க்கும்போது நல்லா கம்பேரிட்டிவ்லி சூப்பராக வந்து குறையுது. தண்ணியை நல்லா குடிக்க ஆரம்பிச்சுட்டு இதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு சீரம், லைட் வெயிட்டாக நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும். இது மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் வச்சு வெரி குட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வகையில் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ரிடன்ஸ்னு நினைக்கிட்டு இருக்கு. ஹேர் க்ரோத்துக்குன்னே ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அப்ரிஷியபிள். ஸோ அதான் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணது இது வரைக்கும் பார்க்கல, முடி கொட்டுது அது மாதிரி இருக்குன்னா ஒரு பேச்சஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். கண்டிப்பாக வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட அஃபிஷியலி ரெண்டாவது பாட்டில் இதோட ரீபர்ச்சேஸ் இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ ஐம் சூப்பர் ஹாப்பி வித் இட். அதான் உங்களோட ஷேர் பண்ண கடைசி இதெல்லாம் கண்டிப்பாக நான் முடிய முடியாது. ஹேர் வாஷ் பண்ண மூணு நாள் எத்தனை நல்லா இருக்குன்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், மூணு நாள் விட்டுருமே. ஏன்னா ஸ்கேல்ப் வந்து நல்லா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே போய் வேலை செய்யறதுக்கான டைம் இருக்கும். ஸோ அதான் ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த நைட் வந்து நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஸோ என்னோட டே வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும். உங்களோட தலை அழுக்கிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி நான் அழுக்கான தலையில் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது வேலை செய்ய போகிறது இல்லை. அதனால் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் இது வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வேறு வேறு ட்ரெஸ் போடும்போது கண்டிப்பாக ஆஃப் ஷோல்டர் ஒன் ஷோல்டர் இதெல்லாம் நிறைய போடுறேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்டாப்லெஸ் அதுவும் அன்ஒயர்டாக இருக்கக்கூடியது, ஒயரே இல்லாமல் அண்டர் ஒயர் இல்லாமல் ஒரு பேடடோட லைட் பேடடோட ஒரு நியூட் ப்ரா கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து இது சூப்பராக இருக்கும். 150 இந்த ரேஞ்சுக்கே வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த மூணு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, முன்னாடி வந்து இப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நீங்கள் வாஷ் பண்ண போடும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஒரு கேப்லேருந்து நீங்கள் அந்த பேடை மட்டும் வெளில எடுத்துட்டு உங்களுக்கு அந்த பேடை நீங்கள் வெளில எடுத்து நீங்கள் துவைக்க போட்டுடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு செம்மையாக இருக்குது. இதனோட ரீபர்ச்சேஸ் ஆக்சுவலி முன்னாடி வாங்கிட்டேன், பட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் பிரேசர் மாத்திரம் நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்ச மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு நான் வேறு வாங்கிட்டேன். சூப்பராக இருக்கும். வெளில அந்த லைன் மாதிரி எதுவுமே தெரிய போகிறதுல சீம்லெஸ்ஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக்காக நீங்கள் ஆஃப் ஷோல்டர் ஒன் ஷோல்டர் எந்த ட்ரெஸ்ஸுக்குலாம் நீங்கள் கவர் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இது சூப்பராக சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து வாங்கி ஸ்டாக்அப் பண்ணி வச்சுக்கோங்க. வார்ட்ரோப் ஷேப்பில் இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவேன். நான் எனக்கு பர்சனலாக இது இல்லாமல் முடியவே முடியாது. என்னதான் நான் மற்ற அண்டர் வை பிரா ட்ரை பண்ணாலும் இது கொடுக்குற அந்த கம்ஃபர்ட்டு லைட் வெயிட் தனமாக வேறு எதுவுமே எனக்கு கொடுத்தது கிடையாதுன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ பாருங்களா, ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணது டக்கு நீங்கள் ட்ராவலுக்குலாம் போகிறீங்கன்னா கூட இந்த பேடை கூட தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் அழகாக மடிச்சுட்டு உள்ள போட்டு போயிட்டு இருக்கலாம். அந்தளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி எனக்கு வாசனை இருக்கிறது பிடிக்கும்ன்றதுனால கண்டிப்பாக பர்ஃப்யூம் ஆட்டோமைசர்லேயே இல்லை இந்த மாதிரி வந்து பர்ஃப்யூம் குட்டி குட்டியாக வந்ததுன்னா நான் கேரி பண்ணிப்பேன். இது ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வேறு வேறு காமிக்கிறேன். மாமா நியூடு ரினேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிராண்ட் சென்ட் பண்ணதாக இருந்தாலும் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நியூட் வந்து ரெண்டாவது வாட்டி அமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டே ஒரு வாட்டி தான் அமிச்சாங்க, பட் ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த பர்ஃப்யூம் ஆட்டோமைசர் வாங்கினீங்கன்னா இன்னும் ஈஸி, ஸோ தட் இந்த மேலே டாப்பை கட்டி நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் பர்ஃப்யூம் சின்ன சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பர்ஃப்யூம் ஆட்டோமைசர்ஸை விட இந்த மாதிரி குட்டி குட்டி நீங்கள் கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் ஆட்டோமைசர் ரொம்ப நல்ல விஷயத்து குட்டியாக இருக்கிறது. பட் ஈகோ ஃப்ரெண்ட்லி எக்கனாமிக்கல் என்விரான்மெண்டலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம இது தூக்கி போடாமல் இருப்போம் அதே மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நான் யூஸ் பண்ணுவேன்றதுனால என்னால் இதெல்லாம் இல்லாமல் முடியாது. நான் வெளில போனால் கூட கண்டிப்பாக ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் ஒரு சின்ன பர்ஃப்யூமை கண்டிப்பாக கேரி பண்ணுவேன் அப்படின்றதுனால இது காமிக்கிறேன். இது வேறு
தூக்கிட்டு. ஸோ அதான் இதுவுமே நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னால் இது இல்லாமல் முடிய முடியாது, எந்த ஒரு பாக்கெட் பர்ஃபியூமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வச்சுப்பேன் அப்படின்றதால உங்களுக்கு இது நான் காமிச்சிருக்கேன். கேமி டாப்ஸ் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து லேயரிங்கும் சரி தனியாகவும் நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதும் சரி நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஒரு கேமி டாப், ஒரு ஜீன், அதுக்கப்புறம் ஒரு இது அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும், சிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், ஏஸ்திக்காக இருக்கும், பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கும், லேயர் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஒரு சூப்பரான வார்ட்ரோப் ஸ்டேப்பில் அதுவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பல வகையில் ஸ்டைல் பண்ணால் வேர்ஸ்ட் ஸ்டைலாக ஸ்டைல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பீஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு பிளாக் டீ, ஒரு ஒயிட் டீ மாதிரி, ஒரு கிராப் டாப் மாதிரி, ஒரு கேப் மாதிரி, ஒரு ஸ்னீக்கர் மாதிரி கண்டிப்பாக அதுவும் ஒரு வார்ட்ரோப் ஸ்டேப்பில். கேமி டாப் பிராலெட் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து லேயர்லாம் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 150 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இது மாதிரி தான் அதுக்கும் வந்து நீங்கள் அழகாக அந்த பிரேசியர் அந்த பேடிங் எடுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ நான் சொன்னதை விட நீங்கள் பலவாடி பார்த்துருப்பீங்கன்றனால உங்களுக்கு அது பெருசாக நான் வந்து இதுவும் பண்ணேன். மேலே லிங்க் வந்து கீழே தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் என்னால் முடிய முடியாது. நான் வந்து பிங்க், கிரே, ஒயிட், பிளாக் நாலு கலர் வச்சிருக்கேன் அதுவே. பட் நாட் லீஸ்ட், ஒரு லிப்ஸ்டிக் நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பட் அந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்லேருந்து இந்த ரெட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். மாஸ்ல எல்லா லிப்ஸ்டிக்குமே நல்ல அஃபோர்டபுளாகவும் லாங் ஸ்டேவாக இருக்கும்ன்றதுனால அந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டார்க் லிப்ஸ்டிக், அதுவும் பர்ஃபெக்டாக அந்த லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு மரூன் அந்த லைட் கலர்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சமையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் தான் ஆக்சுவலி அது நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் தனியாக வாங்க முடியாது, ஒரு செட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு கலர் ஆர்டர் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட லிங்க்கும் கண்டிப்பாக தரேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின்க்குமே செம்ம ஃபேக்டரிங்காக இருக்க போது, செம்ம அப்படியே ஃப்ளாண்ட் பண்ண போது உங்களை, அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோன்னு மறக்காம கீழே சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். டாடா, பை பை.